ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிவிட்டு, ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் கரெக்டான பலன். எதுவும் நார்மலாக சொல்கிற மாதிரி சொன்னால் 2.5 நாளுக்கு அதே ஜாதகம் தான். நீங்கள் எந்த இடத்துல பிறந்தாலும் சரி, எந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி, அதே ஜாதகம் தான். அதனால் அப்படி இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஒரு நாழிகை, ஒரு செகண்டு, ஒரு நிமிஷத்துக்கும் நிறைய விஷயங்கள் மாறின்ட்ருக்கும். ஸோ அப்படி நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, நான் பண்ணக்கூடிய, நான் சொல்லக்கூடிய ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் நீங்கள் நேரடியாக என்ன தொடர்பு கொள்ளலாம். சென்னை நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் இயங்கின்றிருக்கு. ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம். கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். December 3rd முதல் 9th வரை உள்ள வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வாரத்தில் என்னென்னா ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். லக்னம் 5, 9 சொல்லக்கூடிய திரிகோணங்கள், அது பேர் என்னென்னா தர்ம திரிகோணம்னு சொல்லுவோம். அந்த தர்ம திரிகோணத்தில் குருவோ புதனோ உட்காந்து அது நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் பொதுவாகவே நடைபெறும். அதில் எந்த மாதிரி மாற்றங்கள்னால், கேதுங்கிறது ஞான மோட்சத்திற்கு காரகன், ஒரு ஃபேமிலி லைஃப்பில் பிடிப்பு இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாகவே இருந்துகிட்ருக்கோம். அது ஒரு ராசிக்குமே எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும், எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் 9 சொல்லக்கூடிய 2 முக்கியமான இடங்களில் குரு புதன் நின்ற நட்சத்திரம் கேது தொடர்பு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். 2வது, சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் உடைய தரிசனம் பாத பூஜை செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். வெளிநாடுகளுக்கு ரகசிய பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கல்கள் தீரும். மறைமுகமான பிரச்சனைகள் வந்து சேரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி கரெக்டாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரகசியமாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து செய்யலாம். விநாயகர் வழிபாட்டில் ஹேரம்ப வழிபாடு, ஹேரம்ப விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு 4, 8, 12 கூடிய பாவகங்கள் பொதுவாகவே மோக்ஷ திரிகோணம்னு சொல்லுவோம். அந்த மோக்ஷ திரிகோணத்தில் குருவும் புதனும் உட்கார்ந்துருக்கிறது கேது தொடர்பு. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் அக்கறை தேவை, தேவையில்லாத செலவுகள், ஒரு மாதிரி டெசர்ட்டட் ஃபீலிங், லோன்லினஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி மன உளைச்சல், டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதில் கேது தொடர்பு, குரு தொடர்பு இருக்கிறதுனால மெயினாக சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு, மெயினாக இந்த 8, 12னால் ஒன்று நீங்கள் சாப்பிடக்கூடாது, உபவாசம் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே வேற எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க, இல்லை அலைச்சல்கள் இருக்கும். மறைமுகமாக பல குடைச்சல்கள் வரக்கூடிய வாரமாக இருக்கப்படுது. இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான வழிபாடு சாய்பாபா வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மாற்றத்தை கொடுக்கும், ஓரளவுக்கு ஏற்றங்களும் கொடுக்கும்னு சொல்லலாம். வேறு பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா வாழ்க்கை இந்த வாரத்தில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, கவனமாக இருக்கணும். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாய்பாபா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3, 7, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் பொதுவாகவே காம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேக்னெட்டிக் அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய திரிகோணம், மக்களை வந்து நேசிக்கக்கூடிய, மக்கள் மூலியமாக நமக்கு நல்லது செய்யக்கூடிய, நட்பு வட்டாரங்கள் மூலியமாக, ரிலேஷன்ஷிப் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணம். இந்த காலகட்டங்கள் அந்த குரு புதன் தொடர்பு பொதுவாக கேது கனெக்ட் ஆகிறதுனால நண்பர்கள் மூலியமாக, சகோதர சகோதரி மூலியமாக, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலியமாக இருக்கலாம், உங்களுடைய மூத்தவங்க மூலியமாக சில பிரச்சனைகள் வரலாம், சில சிக்கல்கள் வரலாம், ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு கட் ஆகலாம், இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ரொம்ப முக்கியமாக உங்களுடைய மொபைல், லேப்டாப், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் வச்சுட்டுருக்கீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், அதுக்கப்புறம் சால்வ் ஆகும். மற்றபடி எந்த பாதிப்பும் கொடுக்காது. நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக உங்களுடைய வீட்டுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சென்று எருக்க மாலை போட்டு வர்றது மனசுக்கு நிம்மதி தரும். சந்தோஷம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 80%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 75% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு எருக்க மாலையை போட்டு வருது மிகப்பெரிய ஒரு தடையை உடைச்சு கொடுக்கும். ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து மாட்டின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் வெளியே வருவீங்க.
கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு. அர்த்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய 2, 6, 10 கூடிய பாவகங்கள்ல குரு, புதன், ரெண்டு நட்சத்திரம், கேது தொடர் வரக்கூடிய பணம் தள்ளி போயின்னு இருக்கும். ரொம்ப முக்கியமாக குடும்ப உறவுகள் நம்மளை தப்பாக நினச்சிக்கிறது இல்லையா, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியாமல் தவிக்கிறது. கொஞ்சம் பணம் கையில் வருது அப்படின்னு சொன்னாவே 10 பேர் கிளம்பி வர்றது இல்லைன்னா நமக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்கிறது. இது எல்லாமே நடக்கும். எப்போல்லாம் நீங்கள் நல்லா இருக்கீங்களோ அப்போல்லாம் பயங்கரமான ஆட்கள் கூட இருப்பாங்க. எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கீங்களோ எவனும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, கட் பண்ணி போயிடுவாங்க. பொதுவாக கடகத்துக்கு மட்டும் கிடையாது, இது உலக நியதி. ஸோ இந்த நிலைமைகளில் பொதுவாகவே தேவையில்லாத விரக்தி, தேவையில்லாத பிரச்சனைகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக நமக்கு தொந்தரவு வரலாம். அது அன்பு தொந்தரவாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடிவயிறு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகளில் ஒரு சுணக்கம் லேட்டாக நடக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் தடைபட்டதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது எதில், வேலைகளில், தொழில்களில், ரொம்ப முக்கியமாக பணம் சார்ந்த விஷயங்களில், கொடுக்கல் வாங்கலில், ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நடந்து முடிச்சிடும். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 80%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 50%, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு 5வது இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன், 2 நட்சத்திரம், கேது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11வது இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துலேயும் குரு, 2 நட்சத்திரம், கேது. அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது போயின்னு இருக்கிறது, அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு போயின்னு இருக்கிறது. ஆனால் 11வது இடமாக இருக்கனால மூத்தவங்க மூலியமாக சின்ன சின்ன சுணக்கங்கள், பிரச்சனைகள் வரலாம். காதல் கைகூடும். வேற்று மொழி ஆட்கள் மூலியமாக ஒரு பயங்கரமான ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு அன்பளிப்பாக வரலாம், ஒரு சில பேருக்கு சன்னியாசிகள், மகான்களுடைய தரிசனம் கிடைக்கலாம். குழந்தைகளோட உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். ஆனால் புது புது வாய்ப்புகள்லாம் உங்களை நல்லா தேடி வரும். நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் வழிபாடு இந்த வாரம் உங்களை லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. ஏன்னா குரு, புதன் ரெண்டுமே கேது தொடர்பு இருக்கிறதுனால அவரை மட்டும்தான் பிடிக்கணும். அவரை பிடிச்சாதான் ஒரு வேலை நடக்கும். ஏன்னா குரு 2 நட்சத்திரம், புதன் புதன் 2 நட்சத்திரம், கேதுங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் வரும்பொழுது சன்னியாசிகளில் ரொம்ப முக்கியமான மகான் சொன்னால் ராகவேந்திரன். ஸோ அவரை மட்டும் பிடிச்சிங்க. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. இதை மட்டும் மனசில் சோஸ்திரம் பண்ணிட்டுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். நிறைய பேருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல ஒரு வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகளாக இருக்கலாம், வேறு மொழி பேசக்கூடிய இடத்திற்கு போகலாம், இல்லை அந்த மாதிரி மனிதர்கள் மூலியமாக நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தள்ளி போயின்னு இருந்தனா அது நடக்கக்கூடிய சம்பளம் நடக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். தைரியமாக இருங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் மோட்ச திரிகோணம் சொல்லக்கூடிய 4, 8 கூடிய பாவகங்கள், பொதுவாக குரு, 2 நட்சத்திரம், கேது தொடர்பு ஏற்படும் பொழுது உடம்புல ஆட்டம், உங்களுடைய பிரச்சனைகள் ஆட்டம், சோர்வு, அதாவது ரொம்ப டயர்டாக இருக்கிறது இல்லையா, என்ன சாப்பிட்டாலும் அந்த சத்து உடம்புக்கு போய் சேராமல் இருக்கிறது, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் டவுன் ஆகிறது, உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் டவுன் ஆகிறது. அதாவது எப்படின்னா குறைபாடியின் காரணமாக, சம்திங் தட் இஸ் லேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், அதன் ரீதியாக நமக்கு உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்பு. அப்போ நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்ல ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத சாப்பாடு சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கும் அதை எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்து எடுத்து நல்லாயிருக்கும். பொதுவாகவே மாத்ரு காரகன் சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லபடியாக பிளான் பண்ணுறது, பிளான் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். 4, 8 கனெக்ட் ஆகிறதெல்லாம் முடிஞ்சளவுக்கு உங்கள் பிளானை வெளியே சொல்லாமல் இருந்தாவே போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்னு சொல்லும்பொழுது 70, பொருளாதார ஏற்றம் 80, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3, 9 கூடிய பாவகங்களில் குரு, புதன் இன்டர்கனெக்ட் ஆகி கேது நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. ரொம்ப முக்கியமான வண்டி வாகனங்கள் மாற்றுவது, மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் மாற்றுவது, மத நம்பிக்கை, மன நம்பிக்கை அதிகரிக்கிறது, வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப முக்கியமான சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி பெறும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சுணக்கங்கள் நிவர்த்தி பெறும். ரொம்ப முக்கியமான புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்துலேருந்து வரும். மனசு சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். மனசை விட்டு எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். ரெண்டாவது, அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், வியாசராஜர் அப்படின்னு ஒரு மகான் இருக்கார், அவரை வழிபாடு செய்யும் பொழுது எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும். துளசி மாலையை கொண்டு போய் அந்த மடங்களில் கொடுத்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
விருச்சிக ராசியில் இருந்து விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைஃபுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு புரிய வரும். செலவுனா செலவு, பயங்கர செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், மறைமுகமான பண வரவு வரும். அதாவது நீங்கள் வெளியே அந்த பணம் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சில பணங்கள் வரும். அதாவது எங்கே எப்படி டிஏடிஏ பாஸ் ஆகியோ இல்லை ஏதோ ஒரு இந்த அலவன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட விட்டு கொடுத்து போகணுமேங்கிற ஒரு கவலை வந்து வீட்டில் வந்துட்டுருக்கோம். ஒரு விஷயம் கூட என்னால் வந்து அனுபவிக்க முடியலையே, நான் என் வீட்டில் இருக்கேன் அதவே என்னால் சரியாக அனுபவிக்க முடியலையெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் மாறக்கூடிய தருணம் வந்தாச்சு. இந்த ஒரு காலகட்டங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். எல்லாமே ஒரு பவர்ஃபுல் ஜோனில் நீங்கள் மாறக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உச்சிஷ்ட விநாயகர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு தலைவலி வேதனைகள். ஏழாம் இடம்ங்கிறது கலத்தரக்காரகன். நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க ஒரு ரகசியவாதி மாதிரி, ஒரு டவுட்ஃபுல் மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி இருப்பீங்க. அதுவும் குரு புதன், புதன் குரு காம்பினேஷன் இருக்கனால அது ஆன்மீகத்தை சார்ந்த நாட்டத்தை உருவாக்கும். ஞான மோட்ச காரகனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஞானத்தை இருக்கக்கூடிய விஸ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய, ஒன்றொன்றும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் ஏகப்பட்ட பேரை பார்ப்பீங்க. உங்கள் மனசுமே ரொம்ப சாத்விகமாக மாறிவிடும். உங்கள் மனசு மட்டும் கிடையாது, உங்களுடைய எண்ணங்களும் சாத்விகமாக மாறிவிடும். அதனால் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப சந்தோஷத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே தள்ளி போயின்ட்டு இருந்தாலுமே எதெல்லாம் கரெக்டாக இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக நடைபெறும். ஒன்று, நீங்கள் எதையுமே வெளியே சொல்லிக்காதீங்க, எதுவுமே வெளியே பேசிக்காதீங்க. மறைமுகமாக பிரச்சனைகள் இருந்தாலும் அது முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் சரியாக போயிடும். மற்றபடி எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கலாம். ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ஹேரம்ப கணபதி வழிபாடு செலவுகள் கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு தூக்கம் இல்லை சார், எனக்கு தூக்கம்தான் பிரச்சனை. ஆனால் குரு வக்கரமாயி கேத்துவோடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி புதனும் கேத்துவோடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். 6-12 செலவுகள், 6-12 கூடிய பாவகங்கள், சம சப்தம பாவகங்கள்னு சொல்லுவோம். அதில் என்ன பிரச்சனை நடக்கும்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காக போனால் அது வேறு மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோனா அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு எதிராக வேலை செய்யலாம். அஜீரண கோளாறுகள் நிறையா ஏற்படலாம். இல்லையா, நீங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக, அக்கம் பக்கத்து வீட்டார் மூலியமாக தொந்தரவுகள் வரலாம். நம்மளுடைய ரொம்ப முக்கியமானது எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு இருக்குமோ அதெல்லாம் பண்ண வைக்கிற மாதிரி சில நிர்பந்தங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் இருக்கும். இன்னும் குரு கேது காம்பினேஷன்னா நிறைய அலைச்சலை கொடுக்கும், நல்ல விஷயங்களுக்காக அலைச்சலை கொடுக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் பண்ணுறது எப்போவுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லதாகவே இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து அலைச்சல்கள், கொஞ்சம் சிக்கல்கள், பணத்தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சந்தோஷம்னு சொல்லும் பொழுது 60, பொருளாதார ஏற்றம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கால் பாதத்துக்கு துளசி மாலை போட்டுவாங்க, நல்லா இருப்பீங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு யோகம்னா யோகம், அவ்வளோ யோகம். ஓவிய கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, எந்தெந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப ஜோராக இருக்கும். நிறைய பேருக்கு மனசு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வெளியே வருவீங்க. மனசு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, அப்படியே புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா ஞான மோட்ச காரகன் வந்து 5-11 பாவகங்களில் நின்ற நட்சத்திரமாக அமையும் பொழுது லைஃப்பில் வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலகட்டம். எப்பவுமே சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, எப்பவுமே இந்த வாய்ப்புமே தள்ளி தள்ளி போயின்னு இருக்கிறதுலாம் சரியாக போகும். நிறைய பேருக்கு ஃபேமிலி அமையும், தோஷங்கள் நீங்கும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல மனுஷங்களை பார்க்குறது, நல்ல எண்ணங்கள் மட்டுமே வருது, நல்ல விஷயத்த பேசுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரம் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். தெய்வ அனுகிரகம், தெய்வ கட்டாட்சம், மகாலட்சுமி அனுகிரகம், அஷ்டலட்சுமி கட்டாட்சம் இருக்கக்கூடிய அருமையான வாரமாக எல்லோருக்கும் இருக்கப்படும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பர் 1 அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4-12 கூடிய பாவகங்களில் குரு புதன் காம்பினேஷன் கேத்து, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ல போய் அவங்க நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஆகக்கூடாது. எது கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுறது. ஒரு வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் சரி ரகசியமாக வைத்துக்கொள்வது, எதை பிளான் பண்ணாலும் சரி ரகசியமாக வைத்துக்கொள்வது. உபதேசம் செய்யக்கூடிய தொழில், எடிட்டிங் செய்யக்கூடிய தொழில், டெக்னாலஜி பேஸ்ட் விஷயங்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய தொழில், எது இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. இன்னொன்று, 12 ஆக்டிவேட் ஆகிருக்குன்னா பொதுவாக கால் பாதங்களில் சின்ன சின்ன வலி வேதனைகள் வரலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து எதுவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது, சனிய தொடர்புகள் உங்களுக்கு
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டுரும். ஆனால் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தள்ளி போகிற மாதிரி தெரியும், ஆனால் நல்லபடியாக முடியும். இந்த ஒரு நிலைமைகளில் கொஞ்சம் நம்மளுடைய வாக்குவாதங்கள் கம்மி பண்ணிக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் கரெக்டான எண்ணமாக இருக்கிறது. என்ன நடக்குதுன்னே புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள். ஏன்னா லக்னத்தில் ராகு உட்காரும்பொழுது நம்ம எண்ணங்கள் வந்து கரெக்டுன்னு நினச்சிப்போம், ஆனால் அது பயம் ரொம்ப தப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரியாது. அதனால் இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நடப்பது ராகு லக்னத்தில் இருக்கும் பொழுது, இல்லை ராசியில் இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது 60, பொருளாதார ஏற்றம் 70, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும். தெய்வ அனுகிரகம், மகான்களுடைய அனுகிரகம் நல்லபடியாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.